லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து நல்ல ஜாலியாக ஒரு ஷாப்பிங் போக போகிறோம். ஷாப்ஸ்ன்னு ஷாப்பிங் போனால் அதில் வந்து பல விதமான ஷாப்ஸ் இருக்குது இல்லையா, நல்ல எக்ஸ்பென்சிவான ஷாப்ஸ், நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸ் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பென்சிவான ஷாப்ஸ், இல்லைன்னா நம்ம சாதாரணமாக மிடில் கிளாஸ் பீப்புள் போகக்கூடிய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வகையிலையுமே சேராத இன்னொரு ஷாப்பிங் இது கூட இருக்குது. அது வந்து ரொம்ப ஃபேமஸ், நம்மளுடைய இங்கிலாண்டில் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ், ரொம்ப காமன் கூட எல்லா இடத்துலையும் இருக்கும். எந்த ஒரு சின்ன ஊராக இருந்தாலும் சரி, பெரிய ஊராக இருந்தாலும் சரி, பெரிய சிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த ஷாப்ஸ் இருக்கும். அதுக்கு தான் சேரிட்டி ஷாப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம போக போகிறது வந்து சேரிட்டி ஷாப்ஸ் தான். இந்த சேரிட்டி ஷாப்ஸை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தனி மனிதனால் வச்சு உருவாகக்கூடிய ஷாப்ஸ் கிடையாது. ஆர்கனைசேஷன் சேரிட்டிக்ஸ்க்குன்னே இங்கே இங்கிலாண்டில் வந்து பல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன், இது ஒரு சேரிட்டி. இது அதாவது ஹார்ட் டிசீஸ், அதாவது நம்ம இருதய நோய்கள் வருது இல்லையா, அதற்கான ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன். அது வர்றதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் மக்களுக்கு கொண்டு கொடுக்கறது, இல்லை அது சம்மந்தமான ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவுறது, இதுக்கெல்லாமான ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் தான் பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இவங்க இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் வச்சு இதிலிருந்து வரக்கூடிய அந்த காசு இருக்குது இல்லையா, அதை வந்து வச்சு அந்த சேரிட்டிக்கு வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா செயின்ட் லூக்ஸ் ஹாஸ்பிஸ், அதாவது செயின்ட் லூக்ஸுங்கிறது ஒரு பேர் தான். ஆக்சுவலி நம்ம போயிட்டு இருக்கும்போது செயின்ட் லூக்ஸ்க்கு முன்னால் தான் போய் போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலி செயின்ட் லூக்ஸுங்கிறது ஒரு ஹாஸ்பிஸ் தான். இது மாதிரி பல விதமான அந்த ஹாஸ்பிஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் டெர்மினல் ஸ்டேஜில் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வச்சு பார்க்கக்கூடியவங்க இவங்க. இந்த மாதிரிப்பட்ட சேரிட்டி ஷாப்ஸை வச்சு அதிலிருந்து வரக்கூடிய காசை வச்சு அவங்க வந்து இதெல்லாம் ரன் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லை, அனிமல்ஸ் அனிமல்ஸுக்கான ஒரு ரெஸ்கியூ சென்டர்ஸ்லாம் இருக்கும், அதுக்கு கூட இவங்க வந்து இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் வச்சு இங்கேருந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேரிட்டி ஷாப்புடைய நோக்கம்னு சொல்கிறது. இது நான் சொன்ன மாதிரி இங்கிலாண்டில் எல்லா இடத்துல இருக்க பட்டி தொட்டி காடு எல்லா இடங்கள்லையும் இந்த சேரிட்டி ஷாப்ஸ் இருக்கும். இந்த சேரிட்டி ஷாப்ஸுக்கு எப்படி திங்ஸ் வருதுன்னா, மக்கள் வந்து அவங்க ஏற்கனவே நம்ம அவங்கள மாதிரி என்ன மாதிரி பட்டவங்க வந்து ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய திங்ஸு, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அது நமக்கு அது பிடிக்காமல் போயிடும், இல்லைன்னா நிறைய கொஞ்சம் பழசாயிரும். அப்போ நம்ம வந்து அதை வந்து இந்த மாதிரி சேரிட்டி ஷாப்ஸில் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா அவங்க திரும்ப அதை க்ளீன் பண்ணி அதை வந்து நல்ல புது துணி மாதிரி ஆக்கி அதை வந்து அவங்க செல் பண்ணுவாங்க. நம்ம கொடுக்கும்போது நம்ம ஜஸ்ட் டொனேஷனாக தான் கொடுக்குறோம், நமக்கு எந்த காசும் நம்ம வந்து அங்கிட்டிருந்து வாங்குறதில்ல. பட் அவங்க வந்து அதை செல் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க, ரொம்ப கம்மியான ப்ரைஸில். இப்போ நல்ல ஒரு பிராண்டட் திங்ஸ் நீங்கள் வாங்குறீங்கனாலும் கூட கொடுக்குறீங்கனாலும் கூட அதுக்கு வந்து ஒரு கம்மியான ப்ரைஸில் வச்சுருப்பாங்க. இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு குரூப்புக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம்னு பார்த்திங்கன்னா, அந்த சேரிட்டி ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு இதனால் வந்து மணி ரைஸ் ஆகுறது. அதுக்கப்புறம் அதிலேருந்து வாங்குறவங்களுக்கும் வந்து பெரிய பெரிய பிராண்டட் திங்ஸ்லாம் அவ்வளவு காசு கொடுத்து வாங்க முடியலை. இந்த மாதிரிப்பட்ட சேரிட்டி ஷாப்பில் போய் கம்மியான காசில் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரிப்பட்ட சேரிட்டி ஷாப்ஸ் தான் போகிறேன். நான் ரெண்டு மூணு ஷாப்ஸில் போய் உங்களுக்கு கவர் பண்ணி அங்கே என்னெல்லாம் கிடைக்குது, என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஊரில் கூட நான் கேள்விப்பட்டேன், இப்போல்லாம் சேரிட்டி ஷாப்ஸ் அங்கேயும் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு. ஸோ யாருக்காவது சேரிட்டி ஷாப்ஸ் ஆரம்பிக்கிற எண்ணம் இருந்துன்னா, நிறைய சேரிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் ஊரில் இருக்கிறாங்க, என்ஜிஓஸ் இருக்கிறீங்க, உங்களுக்குலாம் வந்து ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த சேரிட்டி ஷாப்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் சேரிட்டி ஷாப்பிங். ஓகே, இப்போ நம்ம வந்து செயின்ட் லூக்ஸ் ஹாஸ்பிஸ் வச்சு நடத்தக்கூடிய அந்த சேரிட்டி ஷாப்புக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குன்னு. இது வந்து கென்டன் ரோட் ஹேரோவில் இருக்குது இந்த சேரிட்டி ஷாப். இது நல்லாவே பெரிய சேரிட்டி ஷாப். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய க்ளோத்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் போனோடனே. இந்த க்ளோத்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூஸ், அப்புறம் க்ளோத்ஸ் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க அப்கிரேட் பண்ணும்போது, இல்லை தங்களுக்கு வேண்டாங்கும் இருக்கும்போது, இல்லைன்னா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பிள்ளைங்க இதெல்லாம் வந்து நல்ல வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி புதுசு மாதிரி ஆக்கி இந்த மாதிரிப்பட்ட கடைகளுக்கு வந்து அவங்க டொனேட் பண்ணிடுவாங்க. எந்த காசு வாங்காமல் டொனேட் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து இதை ஒரு ரேட் போட்டு இதை விற்று ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் விற்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாப் வந்து 20 pounds, இவங்க ஒரு 3 pounds, 4 pounds வச்சு விற்பாங்க. இப்போ வந்து க்ளோத்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்கள இந்த சோஃபாஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இன்ன பொருள்னு இல்லை, எது வேணாலும் நம்ம வந்து வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். இந்த சோஃபா இதெல்லாம் வந்து இவங்களே வந்து வேன்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், எங்கள் வீட்டில் இருக்குது, வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் அவங்களே வந்து எடுத்துக்குவாங்க. ரீக்ளைனர் சேர்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்க திரும்ப இதை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி
வச்சுருப்பாங்க. ஸோ வந்து ஃபுல் ப்ரைஸில் வாங்க முடியாதவங்களுக்கு இந்த கடைகளில் வந்தால் ஹாஃப் ப்ரைஸ் கூட இருக்காது, இது அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம அள்ளிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து ரெண்டு பேருக்கு பெனிஃபிட் ஆகுது, வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த சேரிட்டி வச்சு நடத்துகிறவங்களுக்கும் பெனிஃபிட் ஆகுது, அவங்களுக்கும் காசு கிடைக்குது, வாங்குறவங்களுக்கும். இப்போ நமக்கு நல்ல நல்ல இதெல்லாம் நல்ல நல்ல குவாலிட்டி பொருட்கள் பாருங்கள், நல்ல பிராண்டட் திங்ஸ். அப்போ வந்து பிராண்டட் திங்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ காசு கொடுத்து பெரிய கடைகளில் போய் வாங்க முடியாதுன்னா இந்த மாதிரி கடைகளில் வந்து வாங்கிக்கலாம். அப்படி புதுசு மாதிரியே இருக்கும். அது இங்கே உள்ள சிறப்பு என்னடானா, இவங்க நல்லா க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுருப்பாங்க அது இதெல்லாம். இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசனால் கிறிஸ்மஸ் பொருட்கள் எல்லாம் வந்திருக்குது பாருங்கள், அதுக்குள்ள டெக்கரேஷன்ஸ் இதெல்லாம் யாராவது நிறைய வாங்கியிருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அதை கூட வந்து கொடுப்பாங்க. ஸோ நல்ல சேரிட்டி இந்த ஊரை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்ல சேரிட்டி வந்து பிரிட்டன் வந்து கிரேட் பாருங்கள். இப்போ பிள்ளைங்களை வச்சு தள்ளிட்டு போக முடியாது வச்சுது, இதெல்லாம் வந்து அங்குள்ள வேலை பார்க்குற ஸ்டாஃப் இவங்க வந்து சம்பளத்துக்கும் இருக்கிறாங்க, இல்லைன்னா சும்மா வாலண்டரியாக ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு ஷாப்புக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பார். இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், ஷூஸ் யாராவது இன்னொருத்தங்க போட்ட ஷூவை இன்னொருத்தங்க போடணும்னு நம்ம நினைப்போமா, ஆனால் இந்த ஊரில் இந்த ஷூஸ்லாம் நல்லா எக்ஸ்பென்சிவான ஷூஸ். யாரோ ஒருத்தங்க போட்டுட்டு அவங்களுக்கு இனி எனக்கு இது வேண்டாம் அல்லன்னு ஆகும்போது அவங்க வந்து நல்லா க்ளீன் பண்ணி புதுசு மாதிரி இந்த கடையில் கொண்டு கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாருமே எது வேணாலும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது. இப்போ இதை போட்டால் யாருக்கும் தெரியுமா இது செகண்ட் ஹேண்ட் கடையில் இல்லை சேரிட்டி ஷாப்லேருந்து வாங்கினதுன்னு தெரியவே தெரியாது இல்லையா. ஸோ அதான் இதனுடைய சிறப்பு. அப்படியே பார்த்துட்டு போகலாம், நிறைய ஹேண்ட் பேக்ஸ், பெல்ட், ஈவன் இது இன்னொரு கடை பாருங்கள் ஸ்கோப்புன்னு இன்னொரு கடை இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான இந்த இது சூட்டு இதெல்லாம் இருக்குது. சூட்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ், த்ரீ பீஸ் சூட்லாம். ஆனால் இந்த அப்படி வாங்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி சேரிட்டி ஷாப்பில் வந்தாச்சுன்னா நல்ல குறைஞ்ச விலையில் வாங்கிக்கலாம். டைஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைஸ், ஷூஸ் இதெல்லாம் வந்து ஜென்ஸ் செக்ஷன். ஸோ இப்படி எல்லாருக்கும், பிள்ளைங்களுக்கு, ஜென்ஸுக்கு, லேடிஸ்க்கு, வயசானவங்களுக்கு, இப்படி எல்லாருக்கும். நமக்கு தேவையில்லாத பொருட்களை நம்ம அவங்க கடையில் அவங்க நாமளே கொண்டு வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரிப்பட்ட கவர்ஸ் இங்கே பாருங்கள், இந்த மாதிரிப்பட்ட பேக்ஸ் எல்லா வீட்லேயும் கொண்டு அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து அதில் போட்டு நம்ம கொடுத்துடணும். அந்த கலெக்ஷன் டே கூட கொடுத்துருக்காங்க, வெனஸ்டேஸ் ஆர் கலெக்ஷன் டேன்னு. அப்போ வெனஸ்டேக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே நம்ம க்ளோத்ஸு இல்லைனா ஷூஸு எல்லாம் போட்டு கொடுத்துடலாம். இது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் அடிக்கடி கொடுப்போம், பசங்கள்லாம் பெரியவங்களாம் ஆகிட்டு வர்றாங்க இல்லையா, அதனால் அவங்க க்ளோத்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி அயன் பண்ணி வச்சு இந்த மாதிரி பேக்கில் போட்டு நம்ம வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டா
அவங்க வந்து அதை வந்து வெனஸ்டே இல்லைன்னா அவங்க என்ன டே அவங்க இது பண்ணியிருக்காங்களோ அந்த டே வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம கேமராமேன் இப்போ எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நமக்கு வீட்டில் வந்து ரொம்ப சேர்ந்த மாதிரி இருக்காது. அப்பப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து சும்மா தூக்கி போடாமல் யாருக்கோ கொடுத்தோன்னு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு காஸ்க்கு கொடுக்குறோங்கிற ஒரு மனநிம்மதி இருக்கும் பாருங்கள். இப்படி நாங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சுருவோம், அவங்க வந்து அந்த டே இப்போ வெனஸ்டே நாங்கள் வச்சுட்டோம், அவங்க வந்து அந்த காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே ஏதாவது ஒரு டைம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எங்கள் தெருவில் பாருங்கள், எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் இவங்களுக்கு இது ஒரு ட்ரையர், இவங்களுக்கு வந்து அது யூஸ் இல்லை, அதனால் வெளியில் வச்சுருக்குறாங்க. இது சேரிட்டி ஷாப் வந்து எடுக்க மாட்டாங்க, ஆனால் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்காவது தேவையாக இருக்கும் அவங்க வந்து எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. இல்லை வேறு இந்த ரோட்டில் க்ராஸ் பண்ணுறவங்க யாராவது பார்த்தாங்கன்னா அவன் நல்லா இருக்குதே எனக்கு இந்த மாதிரி ஒன்று தேவைன்னா எடுத்துக்குவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் சின்ன ஒரு டீப்பாய் மாதிரி இந்த நம்ம அது என்னது டிவியெல்லாம் வைப்போம்ல அதுக்கு அதுக்கான ஒரு டேபிள் வச்சுருக்குறாங்க. ஸோ எது யாருக்கு தேவையோ அதெல்லாம் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் எங்கள் தெருவில் நான் பார்த்தது. ஸோ இப்படி தான் சேரிட்டி ஷாப் மட்டும் இல்லை, இதை மாதிரியும் கூட வந்து சேரிட்டி பண்ணுவாங்க. ஸோ ஊரில் கூட நம்ம இப்போ சேரிட்டி ஷாப்லாம் நிறைய ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், பட் இன்னும் அது பெருகணும். ஆனால் சேரிட்டி ஷாப் வைக்கிறது மட்டும் இல்லை, அதை போய் வாங்குறதுக்கு மக்கள் தயங்கக்கூடாது. இது என்ன ரெட் செகண்டரி ஷாப்பா அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கு தயங்கக்கூடாது. ஒரு காஸ்க்கு அப்படின்னு வச்சா வந்து அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல இங்கெல்லாம் வந்து ஒரு செயின்ட் லூக்ஸ் ஹாஸ்பிஸ் இல்லைனா பிஹெச்எஃப் பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் ஒரு காஸ்க் வச்சுருக்குறாங்கன்னு வந்தால் நமக்கு தெரியும் நம்ம சேரிட்டி பணம் வந்து நம்ம கொடுக்குறக்கூடிய இந்த டொனேஷன் வந்து யாருக்கு போகுதுங்கிறதுன்னு கொடுக்குறவங்களுக்கு தெரியும். அது என்கரேஜ் பண்ணும் கொடுக்குறவங்களாம். இன்னும் பார்த்தங்க பாருங்கள் வெளியில் நான் ஒன்று ஒன்றா காணிக்கிறேன். வெளியில் வச்சு சின்ன சூட்கேஸ் கூட வச்சுருக்குறாங்க, அவங்களுக்கு தேவையில்லை இன்னொருத்தங்க வந்து எடுத்துகிட்டு போகலாம்ங்கிற இதில் வந்து வெளியில் வச்சுருக்குறாங்க. இப்போ இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஆக்ஸ்ஃபேம்ங்கிற கூடியது ஒரு பெரிய ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன். இவங்க இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் பார்க்குகள் இந்த சைட்லலாம் வச்சுருப்பாங்க. நமக்கு இது இதில் வந்து நமக்கு தேவையில்லாத ஷூஸ் க்ளோத்ஸ்லாம் இதுக்குள்ளே கொண்டு நம்ம கொண்டு போட்டோம்னா அவங்க ரெகுலராக அதை எடுத்து ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய கண்டெய்னர்ஸ். இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னா நமக்கு இதுக்குள்ளே கொண்டு போட்டுக்கலாம். இது ஒரு நல்ல சூப்பர் ஐடியா இல்லை. ஆக்ஸ்ஃபேம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அது ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் என்னுடைய சேனல் பார்க்குறீங்க. நீங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஷாப் ஊரில் வைக்கணுன்னா இது ஒரு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.